தொடர்ந்து விவாதத்திற்குள் போகலாம். திரு புகழேந்தி, இப்போ ஓபிஎஸ் டிடிவி உள்ளிட்டோர் பாஜக கூட்டணியில இணைந்தா அது அதிமுகவிற்கு தான் லாபம் அப்படின்னு கே பி முனுசாமி எப்படி சொல்கிறார்? குட் ஈவினிங் டு நியூஸ் 18. அதை கேட்டாலே சிரிப்பு தான் வருதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருமா, சாதகம் ஏற்பட்டுருமா? 5 வருடங்கள் நீங்க நம்புறீங்க இல்லைங்க, நம்ம கலையெல்லாம் உட்காந்து டிவியில் ஆதரவாக பேசிட்டு இருக்காரு. அவருக்காவது ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்துருக்கலாம். 5 வருஷம் ரிமைனிங் இருக்குங்க. இந்த மாதிரி வரலாறு எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா இந்தியாவில்? சொல்லுங்க பார்ப்போம். 5 வருஷம் மீதம் இருந்த ராஜ்யசபா மேல் சபை உறுப்பினரை எவ்வளவு வேதனையா இருக்கும் அதிமுக தொண்டனுக்கு நீங்க நினைச்சு பாருங்க. அப்பெல்லாம் ராமர் கேட்காம விட்டாரேன்னு எனக்கு வருத்தம். ராமர் கேட்டிருக்கணும், ஏன் முனுசாமி இப்படி பண்ணிட்டேன்னு. அதை கொடுத்துருக்கலாம். ஆனா எம்எல்ஏ போய் நின்று அந்த 5 வருஷம் பதவியே வேஸ்ட் பண்ணி ஒரு ராஜ்யசபா எம்பியே போச்சுங்க. அப்ப எங்க போனார் ராமர் தெரியல. இவர் ராமர் அப்ப கூப்பிடவும் இல்லை. உலக தலைவர்களிலேயே ஒப்பற்ற தலைவர் மோடி. நான் சொல்ல அப்படியே அடிங்க, 18 வரும். முனுசாமி தான் 3 மாசம் ஆச்சு, 100 நாள் கூட ஆகல. உலக தலைவர்களிலேயே ஒப்பற்ற தலைவர் மோடி. அவர் பிரதமராக வருவதுதான் நீங்கள் எண்ணமும் சிந்தனையும் கொள்கையும் கோட்பாடும். நான் சொல்லலீங்க கே பி முனுசாமி. இப்ப மாத்தி பேசினா ராமர் விட்டுருவாரோ? வேணாம், மன்னிச்சு கிழிச்சு விட்டுருவாரா? இது என்ன சர்ச்சுக்கு போய் பாவம் பண்ணிப்போங்கிற மாதிரியா? எனக்கு சார், அவங்க கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாங்க சார், இப்பவும் ஏன் அவங்க மோடியை பாராட்டணும்? அப்ப கூட்டணியில இருந்து வெளியில வந்து திட்டுவீங்களா? அப்ப நீ ஏற்கனவே சொன்னதுல ஸ்டாண்ட் ஆக மாட்டீங்களா? எதிர்கட்சி இருக்கும்போது விமர்சிக்க தானே சார் செய்வாங்க? அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணுங்க, ஒண்ணும் தவறே கிடையாது. நீங்க சொல்லுங்க, இது மாதிரி கோயில் கட்டிட்டு ஓட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லுங்க. That is correct. நான் அங்க வரவே இல்ல. ஆனா நீங்க வந்து கோயில கட்டக்கூடாதுன்னு சொல்றது ஒத்துக்க முடியாது. நாளைக்கு இல்ல இல்ல, கட்டக்கூடாதுன்னு யாரும் சொல்லல சார். கட்டிட்டு அந்த இடத்துக்கு பிரதமர் போறது தான் அரசியலாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இல்ல, நாளைக்கு அவர் வந்து மசூதிக்கு வரட்டும், சர்ச்சுக்கு வரட்டும், அவர் ஒரு பொதுவான தலைவர் தானே, பொதுவான பிரதமர் தானே. வாட் இஸ் த ராங்? ஆகவே அது இல்ல. இவர் வந்து மண்டை பிச்சுக்கிறது எங்கன்னா, இவங்க எல்லாம் ஒன்னா சேரும் பொழுது அந்த எரிச்சல் எல்லாரும் ஒன்னா. நான் இப்போ உங்கள்கிட்ட தெளிவாவே சொல்ல விரும்புறேன் பாருங்களேன். யாராலையும் ரொம்ப இந்த கணிப்புன்றது என்னால முடியும். ரொம்ப வருஷமா இந்த அரசியல் இருந்திருக்கேன். எல்லாரும் ஒன்னு சேர்றாங்கன்னா யாரெல்லாம் சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. தெளிவா சொல்றேன், நீங்க பதிவு பண்ணி உங்க 18 நடக்க போகுது இது. ஓபிஎஸ் அண்ணன், அஇஅதிமுக அணி, அவர் சொன்னது கரெக்ட் தான். சார் சொன்னது ஸ்ரீராம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். ஓபிஎஸ் அப்படிதான் போகும், சின்னலாம் யார் கையிலும் இல்லை. ஆகவே ஓபிஎஸ் அதிமுக அணி ஒண்ணு, ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மேல இருந்து அவங்க சென்ட்ரல்ல இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அணி. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க போயிடுவாங்க மத்தவங்க? பாமகவும் இங்கதான் வரும்னு நினைக்கிறேன், நம்புறேன். அப்ப தேமுதிகவுக்கும் இங்கதானே இருக்கும். 1, 2, 3, 4 ஆச்சு. மிஸ்டர் வாசன் அவரோட கட்சி, அண்ணன் ஏசி சண்முகம் நீதி கட்சி, அதுக்கு பின்னாடி மிஸ்டர் பாரிவேந்தர். இப்படி ஒரு பட்டியல போட்டு என்னெல்லாம் சொல்ல முடியும்? இவர்கள் எல்லாம் ஒன்னா சேருவாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் அதன் கூட்டணிகளும் அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நான் எம்நாடு திருப்பி செய்து ஒண்ணு இல்லைன்னு இல்ல இல்ல. கே பி முனுசாமி என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் அண்ணா ஜெயலலிதாவை விமர்சிச்சவங்களோட வந்து கூட்டணி வச்சா அதிமுக தொண்டர்கள் வந்து இவங்க மேல எல்லாம் கோவப்படுவாங்கன்னு சொல்றாரு. ஒரு நியாயமான பதிவை நீங்க எடுத்துக்கோங்க. சிஏ ஆதரிச்சு யார் ஓட்டு போட்டா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. சிஏ ஆதரிச்சு யார் ஓட்டு போட்டது? முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்த போது யார் ஆதரிச்சது? யார் இந்த அப்ப ஓபிஎஸ் எங்க இருந்தார் சார்? அதுதான் சார், எங்களுக்கு கணக்கிலேயே இல்லைங்க. நாங்க நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. நீங்க வந்து வாய் மூடிட்டு இருந்தீங்களா, சும்மா ஓரமா ஓரம் கட்டப்பட்டீங்களான்னா, ஆமா ஓரம் கட்டப்பட்டோம். அவர் ஒண்ணுமே எங்களால செய்ய முடியல. சரியா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அவர் என்னோட ஃப்ரெண்ட் அழகா சொன்னார், அட்டகாசமா சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப ஜல்லிக்கட்டு 65 மொழி போராட்டத்திற்கு பின்னால் இந்த நாடு சந்தித்த ஒரு மாபெரும் போராட்டம், வங்க கடலோரம் சிங்கன இளைஞர்கள் மீண்டும் திரண்டிருந்த காட்சி, ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று அப்பா எழுச்சி போயிட்டா பையனை உட்கார வச்சார் அந்த இடத்துல, திரும்பி இடம் கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்ட நேரம், அந்த மாதிரி காலகட்டத்துல அன்றைய முதல்வர் ஓபிஎஸ் போய், அன்றைய பிரதமர் இன்றைய பிரதமர் அன்னைக்கு போய் பார்த்து சாங்ஷன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு உயிர் கொடுத்தது அவர். ஆனா ஒரு பச்சை பொய்ய இன்னைக்கு சொல்லும் போது தான் வேதனையா இருந்தது. மிஸ்டர் முனுசாமி அதை வாங்கி கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமின்றாரு. அப்படியே 18 ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஜல்லிக்கட்டை வாங்கி கொடுத்த அதனுடைய நாயகன் ஓபிஎஸ் அண்ணன் சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லலன்னா நான் அரசியலே விட்டுறேன். அவர் பக்கத்திலே நின்று ஓபிஎஸ் புகழ்ந்து இது பழனிசாமி சொல்லியிருக்காரா இல்லையா?
பஞ்சாப் பஞ்சாபினுடைய விவசாயிகள் போராட்டம் பண்ணி அதை மத்திய அரசு வித்ரா பண்ணிடுச்சு பின்னாடி. மூணு இஷ்யூ உங்களுக்கு தெரியும் பெருசா போகும். ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க ஆதரிக்கலையே, சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துலயும் ஆதரவு கொடுத்து மோடி அடைத்து பக்கத்திலே உட்கார வைத்து இவரைதான் நம்பி எல்லாம் சொன்னா, அவரையும் முதுகுல குத்திட்டு இன்னைக்கு வந்து முனுசாமி தூரமா நின்று இப்படி எல்லாம் பேசினா மக்கள் எப்படிங்க ஏத்துக்குவாங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க வெளியே வந்துட்டா நீங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் செய்த அநியாயங்கள் மறைக்கப்பட்டு விடுமா? அவர்கள் அவருடைய நினைவடைகளில் இருக்காதாது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு அநியாயம் நடக்கும் போது திரு ஓபிஎஸ் எங்க இருந்தார்? நீங்க திரும்பி திரும்பி அதைதான் கேக்குறீங்க. நான் அக்செப்ட் பண்ணிட்டு அதான் பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி ஒத்துக்கிறேன், எங்களால ஒண்ணும் முடியலீங்க. அந்த கேள்வியை தவிர்க்க முடியாது இல்ல சார். நிச்சயமா நிச்சயமாக நீங்க தவிர்க்கவே முடியாது, தவிர்க்கவும் வேண்டாம். நான் திரும்பவும் மெர்ஜர் ஆச்சு, மெர்ஜர் பண்ணது பாரதிய ஜனதா கட்சி தான். இந்த நாட்டினுடைய பிரதமர் சொன்னார்ந்தா அவர் தேவையில்லாம துணை பிரதமரை வாங்கினார், தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அந்த தப்பை பண்ணிட்டோம். இவர் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தது இல்ல, சேர்ந்ததுதான் தப்பு. பழனிசாமியோட சேராம இருந்திருந்தா ஓபிஎஸ் என்ற தலைவர் ஒப்பற்ற தலைவராக எங்கேயோ இருந்திருப்பார். அந்த தர்ம யுத்தம் தொடர்ந்திருக்க வேண்டும். ஆனா மரியாதை கொடுத்தோம், சேர்ந்தோம். அந்த பண்பாடு இன்னைக்கு நம்மளை காப்பாத்தி 4 வருஷம் ஆட்சியில உட்கார வச்சாங்களேன்னு சொல்லி அதை நாங்க மாத்தல, இந்த ஸ்டாண்டை நாங்க மாத்தல. ஸ்டாண்டை மாத்த வேண்டிய காரணம் என்ன? ஏதாவது ஒரு சரியான காரணத்தை உங்களால சொல்ல முடியுமா? ராமஜென்ம பூமி விடுங்க, இன்னைக்கு திறந்தாச்சு, அன்னைக்கு அச்சாரம் போட்டாச்சு, இன்னைக்கு திறந்தாச்சு, அதை எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்டும், போற்றுபவர்கள் போட்டுட்டும், அது வேற விஷயம். காரணம் என்ன? பிஜேபி விட்டு வெளியில வந்து சரியான காரணங்கள் சொல்லுங்க. இது வரைக்கும் சொல்ல முடியுதா பழனிசாமியால? என்னுடைய தாயை விட 100 மடங்கு, ஜெயலலிதாவை விட அம்மாவை விட 100 மடங்கு பெரியவர் என் தாய், 1000 மடங்கு பெரியவர் எனது மனைவி. எதிர்த்தவர் யார் தெரியுமா? உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்க புகழேந்தி. அன்னைக்கு வாயே திறக்கல பழனிசாமி, கம்முன்னுதான் இருக்காரு. இன்னைக்கு மாத்திரம் நான் இப்பயும் சொல்றேனே, சொல்ல சொல்லுங்களேன் அண்ணாமலை. அதுக்குதான் சார் கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாங்க, ஓபிஎஸ் அணியில இருந்து தான் எந்த பதிலும் இல்ல. ஒருத்தர் அரையிறாருன்னு நான் வந்து திருப்பி அரையிறேன்னு சொன்னா சரியா இருக்குமா? நீங்க யோசனை பண்ணுங்க. ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு நான் வந்து திருப்பி வந்து அறிஞ்சனா எப்படி இருக்கும்? அப்பயே திரும்பி கோவம் வந்திருக்கணும். ஏன் கோவம் வரல சொல்லுங்க பாப்போம், அது என்ன நியாயம்? ஆகவே இது சரியான முடிவு அல்ல, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேணும் கோவங்க. இப்ப ரெண்டு அணி இப்படி நின்றுச்சுன்னா ஒரு அணி நடுவில் என்ன செய்யலாகும்? எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுவார். ஆளே கிடையாது, வெற்றி வின்னர் ரன்னர் ஆயிடும். நடுவில் இவர் யாரோட போட்டி தெரியுமா? 18ல பதிவு பண்ணிக்கோங்க, அவரோட போட்டி சீமானோட தான் இருக்கும். அருமைக்குரிய அந்த கட்சி நடத்தக்கூடிய சீமானா பழனிசாமி யார் அதிகமா ஓட்டு வாங்குறான்ற கெலாட்டா தான் நடக்குமே தவிர, தனித்து அனாதையாக விடப்படுபவர் அரசியலில் பழனிசாமி என்பதிலே எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். பொன் வில்சன், இப்போ பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறத விட அண்ணாமலை உள்ளிட்டோரை விமர்சிக்கிறதுல தான் வந்து திரு கே பி முனுசாமி உள்ளிட்டோர் ஆர்வம் காட்டுறாங்களோங்கிற ஒரு கேள்வி இருக்கு, எப்படி பார்க்கறீங்க? இல்லை எப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதான போட்டி யார் யாருக்கு அப்படின்றது தான். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1957-71 வரைக்கும் வந்து டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ், இதுதான் சட்டமன்றம் வேறு. நான் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் இருந்துச்சு. அதே இது வந்து 1980 அதை மாற்றினவர் வந்து எம்ஜிஆர். எம்ஜிஆர் எப்படி மாற்றினார்னா, காங்கிரஸ் வர்சஸ் ஏடிஎம்கே இப்படி கொண்டு வந்தார். ஏன்னா 80 சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சது. எது நம்ம அப்போ வந்து ஏடிஎம்கே படுதோல்வி, டிஎம்கே தான், டிஎம்கே கூட்டணி தான் வின் பண்ணிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் அது வேறுபாடாக காமிச்சு அங்கே இந்திரா காந்திக்கு போட்டிங்க, இங்கே வந்து எனக்கும் கருணாநிதிக்கும் போட்டின்னு அவர் ஜெயித்தார். அப்போ என்னென்னா, அவர் அப்படி கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு மறுபடியும் பார்த்திங்கன்னா
அதற்கு அடுத்த தேர்தலில் இருந்து டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் இந்த அரசியல் வரலாறு புரிகிறது சார். இப்போ இருக்கிற கேள்வி என்னன்னா, பிஜேபியை நேரடியாக எதிர்க்கிறத விட்டுட்டு அண்ணாமலையை விமர்சிக்கிறதுல தான் வந்து ஆர்வம் காட்டுறாங்களோ? இல்லை, அண்ணாமலையை தாண்டி போயாச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற அண்ணாமலையை தாண்டி விமர்சனம் போயாச்சு. எப்போனா அவர் வந்து குஜராத்தில் அந்த மாநாடு, இது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாநாட்டில் கலந்துக்கிட்டார, அப்போவே மோடியை விமர்சனம் பண்ணியாச்சு. அப்பவே சொன்னாங்க. இல்ல சார், அண்ணாமலைக்கு அரசியல் வரலாறே தெரியாதுங்கிறது தானே இன்னைக்கு? இல்ல, அது இது அண்ணாமலை பேசினதை கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதில் சொன்னார். அவர் வந்து மோடியை வந்து அதுலேயே விமர்சனம் பண்ணிட்டார். மோடி வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்குள் தன்னை குறுக்கிட்டாரு அப்படின்றது அப்பவே விமர்சனம் பண்ணியாச்சு. இப்போ மோடி அளவுக்கு விமர்சனம் போயிடுச்சு. அண்ணாமலை வந்து அண்ணாமலையை குறித்து கேள்வி கேட்டதால் அண்ணாமலை சொல்கிறாரு, ஒரு எம்ஜிஆர் போல் இருக்க முடியும். ஒரு எம்ஜிஆர் என்றால் ஒருவர் தான், அதே போல் மோடி என்றால் ஒருவர் தான் சொன்னதுக்கே இவர் சொல்லிட்டாரு, உங்கள் மோடியோட குரு வாஜ்பாய் அவரையே நீங்க ஒப்புமை படுத்தி சொல்லல அப்படின்னு. ஏன்னா இவங்க அந்த விமர்சனத்தை சொன்னது கூட எடப்பாடி பழனிசாமி தான் சார், கே பி முனுசாமி இல்ல. ஆமா ஆமா ஆமா, அதான் சொல்றேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலையை தாண்டி பிஜேபி. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல வரேன் நான். ஏன்னா 2014 தேர்தலில் ஜெயலலிதா முதல் கொண்டு வந்தாங்க, டிஎம்கே இஸ் நாட் மை பிரைம் ஆப்பனண்ட். அவங்க கொண்டு வந்தது லேடியா மோடியா கொண்டு வந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் முதல் தடவை வந்து ஏடிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்ற ஸ்டாண்டை கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மா, அதில் சக்ஸஸ் ஆனாங்க. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் 2019 பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி இருக்கிறாங்க ஒழிய, ஆனால் ஓட்டு கன்வர்ஷன் நடக்கலை. பிஜேபியோட ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு கன்வெர்ட் ஆகலை, ஏடிஎம்கே ஓடு பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆகலை, ஆனால் எதிர்ப்பு ஓட்டுகள் டிஎம்கே சைடுக்கு போச்சு. அது நிறைய ஆச்சு. இது சக்ஸஸ் ஆகலை, நல்லா தெரிஞ்சு இந்த கூட்டணி, இந்த கூட்டணி சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா ரெண்டு சைடும் கன்வெர்ட் ஆகலை, ஆனால் எதிர்ப்பு ஓட்டுகள், குறிப்பாக மைனாரிட்டி ஓட்டுகள், பட்டியலின மக்கள் ஓட்டுகள். ரொம்ப சிம்பிளாக நான் கேட்குறேன் சார், கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டீங்க, இப்போ பிஜேபி எதிர்க்கிறதுக்காகத்தான் அண்ணாமலையை வந்து டார்கெட் பண்ணி பேசுறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல? இல்லை, இப்போ என்னன்னா, இப்போ கடைசி வரைக்கும் டிஎம்கே என்ன சொல்லிட்டு வருதுன்னா, இல்லை அவங்க பிரியல, அவங்க பிரியல. எதற்குன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி 6 கோடி 19 லட்சம் வாக்காளர்கள், அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6-8% இஸ்லாமிய வாக்குகள், 6-8% கிறிஸ்தவ வாக்குகள், மொத்தம் 90 லட்சம் வாக்குகள் இருக்குது சிறுபான்மை வாக்குகள். அந்த 90 லட்சம் வாக்குகளை 55-60 லட்சம் வாக்குகள் பதிவாகுது. அந்த 55-60 லட்சம் வாக்குகள், 35 லட்சம் வாக்கு வந்து டிஎம்கேக்கு போவோம், கிட்டத்தட்ட வந்து 25 லட்சம் ஓட்டு ஏடிஎம்கேக்கு வரும். சில தேர்தலில் 35 லட்சம் ஏடிஎம்கேக்கு வரும், 25 லட்சம் டிஎம்கேக்கு போகும். இது காலகாலமாக நடந்துட்டு வருது. சிறுபான்மை ஓட்டுகளில் பெரும்பான்மை என்ன செய்யுதுன்னா, பிஜேபிக்கும் எங்களுக்கும் தான் போட்டி, மோடிக்கும் எங்களுக்கு தான் போட்டி அப்படின்றாங்க. அப்படி இல்லை, களத்தில் வந்து நாங்களுக்கும் எங்களுக்கும் மோடிக்கு தான் போட்டி, எங்களுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டின்னு ஏடிஎம்கே கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி பூஜ்யம்னு நேத்தி கூட முதலமைச்சர் பேசியிருக்காரு சார். ஆதரவு ஓட்டு எதிர்ப்பு ஓட்டுன்றது இருக்குது. ஆதரவு ஓட்டு வந்து குறைவு, நீங்க சொல்ற மாதிரி இப்போ வந்து அண்ணாமலைக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் வருது. திமுக வந்து பிஜேபியை ஒரு போட்டியா கருதல, அதிமுகவை தான் போட்டியா பார்க்கறாங்கன்னு சொல்றேன். கிடையாது. இதோ நேத்து கூட கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள், மோடியும் பிஜேபியும் ஆட்சிக்கு வந்துட்டா இனிமேல் பார்லிமெண்ட் சட்டமன்றம் இருக்காது. இந்திய அளவுல சார், ஒரு நாடுல பிரதமருக்கான அந்த வேட்பாளர்ல அவங்க சொல்றாங்க. அதுதான் மெயினா பேசுறாரு. அவர் ஏடிஎம்கே பேசுறது இல்லையா? ஏடிஎம்கே பெரிய அளவுல விமர்சனம் தமிழ்நாட்டுல அவங்க ஏடிஎம்கே தானே சார் பாக்குறாங்க? இல்ல, இது நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் போது இவங்க வந்து எங்களுடைய பிரதான எதிரி பிஜேபி தான் அப்படின்றாங்க. அதே தான் அதிமுக என்ன சொல்றதுன்னா, எங்களுடைய எதிரி பிஜேபி, எங்களுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி அப்படின்ற நிலைமைக்கு இவங்க எடுத்துட்டு வராங்க. அதுதான் காரணம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு பிரதான எதிரி யார் அப்படின்ற கன்வர்ஷன் தான் இப்ப எடுத்துட்டு வராங்க. அப்ப பிஜேபி ஒரு பெரிய கட்சிங்கிற பிம்பத்தை வந்து ரெண்டு கட்சிகளும் பிஜேபியோடைய எதிர்ப்பு ஓட்டுகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் அப்படின்றது. அதாவது காங்கிரஸ் ஆதரவு ஓட்டுகள் பெருசா கிடையாது, அதனாலதான் காங்கிரஸுக்கு 5 சீட்டு கொடுக்கலாமா 3 சீட்டு கொடுக்கலாமான்னு ஸ்டாலின் யோசிச்சிருக்காரு. ஆனா இதே மற்ற மாநிலத்தில எல்லாம் எல்லாரும் ஒத்து போனோம், காங்கிரஸ் கூட ஒத்து போனன்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் 2 டிஜிட் கொடுக்கவே யோசிக்கிறாங்க இல்லையா? காரணம் என்ன, அது பெரிய சக்தி கிடையாது. பட்டு பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள் பெரிய சக்தியாக இருக்குது. பிஜேபி எதிர்த்து பேசினால் ஓட்டுகள் அதிகமாக விடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது.
அதுதான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் முக்கால்வாசி என்னென்னா இந்த சிறுபான்மை ஓட்டு, சிறுபான்மை ஓட்டு பட்டியலின மக்கள் ஓட்டு வந்து அது கன்வர்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. நீங்கள் முக்கால்வாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் மாநிலங்களில் பிஜேபிக்கு அந்த அளவுக்கு மவுசு இல்லை அப்படின்றது தான். பட் வட மாநிலங்களில் இருக்குது, அந்த பேர் இருக்குது. அவங்க வந்து போலரைஸ் பண்ணி வச்சிட்டாங்களோ இல்லை ஆதரவு பெருக்கி வச்சிட்டாங்களோ அது வேறு விஷயம். தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஓட்டுக்களை நம்பி இருக்கிறாங்க, பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுக்களை நம்பி இருக்கிறாங்க. சனாதன கொள்கை அப்படின்றது இதை குறித்து பேசுறது இந்த மாதிரி விஷயங்களில் மெயினாக கொண்டு வந்து அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு, ஆல் இண்டியா லெவலில் இந்தி கூட்டணி உடையிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. சரி, நான் வரேன் உங்கள் கருத்துக்கு வரேன்.